நீங்கள் இணைந்திருப்பது ஜால் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் தர்ஷன் ராசரத்தினம். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பதுங்கு குழியில் பதுங்கியிருந்த சந்தேக நபர் கைது. உயர்தர மற்றும் புலமைப்பரிசில் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகள் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு அறிவுறுத்தல். உள்ளூர் மைதானத்தில் விளையாடுவது கூட நல்லதுதான், பெங்களூர் கேப்டன் விராட் கோலி. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் அரசியல் கைதி ஒருவரின் தாயாருக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவித்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக நேற்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதி ஒருவரின் தாயாரான கோண்டாவில் கிழக்கில் வசிக்கும் தேவராசா தேவராணி அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடி வருகிறார். இவர் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக ஒழுங்குபடுத்தப்படும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு தனது கோரிக்கையை பதிவு செய்து வருகிறார். அந்த வகையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கைதிகளுக்காக குரல் கொடுத்தார். அன்றைய தினம் இரவு இனம் தெரியாத நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் அவரை தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். பின்னர் தொடர்ச்சியாக வேறு தொலைபேசி இலக்கங்களிலும் இருந்து அச்சுறுத்தும் வகையில் அழைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயமுற்று தனியாக வசிக்கும் குறித்ததாய் குரலற்றவர்களின் குரல் அமைப்பிடம் குறித்த விடயத்தை தெரியப்படுத்தினார். அந்த வகையில் குறித்த தாய் நேற்று கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். எனினும் பல தொலைபேசி இலக்கங்களிலிருந்து தனக்கு அனாமதேய தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் எனினும் இரண்டு தொலைபேசி எண்களை மட்டும் முறைப்பாட்டில் பதிந்ததாகவும் அந்த முறைப்பாடு பதிவில் நம்பிக்கை இல்லை என்பதன் அடிப்படையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மனித உரிமை ஆணைக்குழுவின் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாகவும் அரசியல் கைதிகள் தாயார் தெரிவித்தார். இதற்கு முன்னரும் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக இடம்பெறும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் இனம் தெரியாதவர்கள் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார்கள் என்றும் தனியாக வசிக்கும் தனக்கு பயமாக உள்ளது எனவும் குறித்த தாயார் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு அரசியல் கைதிகளின் குடும்பங்களுக்கு மறைமுகமாக அச்சுறுத்தல் விடுக்கும் சம்பவங்கள் பரவலாக இடம்பெற்று வருகின்றன. அவர்கள் வெளியில் செல்வதற்கு மிகவும் பயப்படுகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பள்ளி ஜூனியன் கல்லூரிக்குள் புகுந்த அமெரிக்கன் மிஷனைச் சேர்ந்தவர்கள் மாணவர்களை தாக்கியமையால் மாணவர்கள் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் துவிச்சக்கர வண்டிகளை நிறுத்தும் இடம் தமக்கு சொந்தமானது எனவும் அதில் துவிச்சக்கர வண்டிகளை நிறுத்த வேண்டாம் என கூறியுமே மாணவர்கள் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக இந்த காணி பிரச்சனை நடைபெற்று தற்போது அந்த நிலம் கல்லூரிக்கு சொந்தமானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இன்று காலி பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அங்கு சென்ற அமெரிக்க மிஷனைச் சேர்ந்தவர்கள் மாணவர்கள் வாகனங்களை நிறுத்தும் இடத்திற்கு செல்ல முடியாதவாறு தடிகள் சீட்டுகளை போட்டு பாதையை மறைத்திருந்தனர். எனினும் அங்கு ஆசிரியர்கள் வருகை தந்த பின்னர் மாணவர்கள் வாகனங்களை உள்ளே நிறுத்திய போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்து தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். தெல்லிப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இரண்டு தரப்பினரையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வருடத்துக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சைக்கான திகதிகளை இலங்கை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை காபோத உயர்தர பரீட்சைகள் இடம்பெற உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். அவ்வாறே அக்டோபர் 3ஆம் தேதி 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை இடம்பெறும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். அதே நேரம் இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தின் இறுதி வாரத்தில் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக அரசாங்கம் என்ற வகையில் எவ்வாறாக செயற்பட முடியும் என்பதனை வெகு விரைவில் தெரியப்படுத்துவோம் என அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று முற்பகல் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். யாழ் மாநகர முதல்வரின் கைது விடயத்தில் அரசாங்கத்தின் செயற்பாடு கண்டிக்கத்தக்கது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மாநகர சபைகளில் பல்வேறு பிரிவுகள் உருவாக்கப்பட்டு வாகன நிறுத்தல், கட்டணங்களை அறவிடுதல் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இளம் மற்றும் கடனிலம் நிறங்களை பயன்படுத்தி ஒரு பிரிவை உருவாக்குவதை விடுதலை புலிகளை ஊக்குவிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஒருபுறத்தில் ராணுவ மயமாக்கலும் மறுபுறத்தில் இனவாதம் உருவாக்கப்படுவதுடனும் ஏனைய கருத்துக்களும் முடக்கப்படுகின்றன. தான் யாழ்ப்பாண மாநகர முதல்வரின் ஆதரவாளர் இல்லையென்றாலும் அரசாங்கத்தின்
இந்த செயற்பாட்டை கண்டிக்கிறேன் என்றார். இந்த விடயம் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புற்றுநோய் எண்ணெய் அடங்கிய ரசாயனம் குறித்த விசாரணைக்கு விசேட சிஐடி குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனம் அடங்கிய தேங்காய் எண்ணெய் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உதவி காவல்துறை அத்தியகட்சகர் ஒருவரின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அஜித் மன்னபெரும பாராளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக அஜித் மன்னபெரும சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் சிறையில் வைக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்கவின் வெற்றிடத்திற்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ளார். நாடாளுமன்ற செயற்பாடுகள் இன்று முற்பகல் 10 மணியளவில் ஆரம்பமாகின. இதன்போது சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபேவர்த்தன முன்னிலையில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை வெற்றிடத்திற்கு அஜித் மன்னபெருமாவின் பெயர் குறிப்பிடப்பட்ட வர்த்தமானி நேற்று வெளியிடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் அஜித் மன்னபெரும போட்டியிட்டிருந்தார். இதன்போது அவருக்கு 47,212 வாக்குகள் கிடைக்கப்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. முள்ளேரியா பகுதியில் போலீஸ் விசேட அதிரடி படையினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சரத்குமார் என்று அழைக்கப்படும் ஜிடி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் உயிரிழந்த அங்குட லோக்கா எனும் குற்றவாளியை முதலில் குற்றச்செயலுக்கு ஈடுபடுத்தியவர் இவர் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகனே தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர் அவரது வீட்டிலிருந்து பதுங்கு குழியில் பதுங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மணல் மாஃபியாக்களின் செயற்பாடுகள் குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இதன்போதே குறித்த விடயம் தொடர்பாக ரா சாணக்கியன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார். வவுனியா மற்றும் அம்பாறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டவிரோத மண் அகழ்வு குறித்தும் ரா சாணக்கியன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார். மேலும் இயற்கை வளங்கள் அடிக்கப்படுதல், இலிமினேட் மற்றும் கிரவல் அகழ்வு குறித்தும் அவர் இதன்போது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டவிரோத மண் அகழ்வு குறித்து ஆராய்வதற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சென்றிருந்தனர். இதன்போது சிலர் குறித்த இருவருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயற்பட்டிருந்த நிலையில் அதுகுறித்து ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோருடன் இணைந்து ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனும் அடுத்த சில நாட்களில் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தனர். இதன்போது குறித்த மூவரையும் அச்சுறுத்தும் வகையில் சிலர் செயற்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு அந்நாட்டு சுகாதார ரீதியான துறையினர்கள் பணிப்பு விடுத்துள்ளனர். இதன் காரணமாக அங்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் தாமதம் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் 50 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பைசர் தடுப்பூசி செலுத்துமாறு நேற்று அந்த நாட்டு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் சில பகுதிகளில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை பயன்படுத்துவதனால் இரத்த முறைதல் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டமையை அடுத்து ஆஸ்திரேலியா இந்த கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. 14th IPL 20 ஓவர் போட்டி தற்போது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இடம்பெற்று வருகின்றது. பொதுவாக ஒவ்வொரு அணியும் உள்ளூர் மைதானத்தில் 7 லீக் ஆட்டங்களில் மோதும். இது அந்த அணிக்கு சாதகமாக அமையும். ஆனால் இந்த சீசனில் எந்த அணிக்கும் அதன் உள்ளூர் மைதானத்தில் போட்டிகள் இல்லை. கொரோனா பரவல் அச்சுறுத்தல் காரணமாக போட்டிகள் நடத்தப்படும் இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் போட்டியை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. சென்னை சேம்பாக்கம் MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடக்கும் முதல் ஆட்டத்தில் விராட் கோலி தலைமையிலான பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதற்காக இரு அணிகள் வீரர்களும் கடும் பயிற்சியில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதுங்கு குழியில் பதுங்கியிருந்த சந்தேக நபர் கைது. உயர்தர மற்றும் புலமைப்பரிசில் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகள் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு அறிவுறுத்தல். உள்ளூர் மைதானத்தில் விளையாடுவது கூட நல்லதுதான், பெங்களூர் கேப்டன் விராட் கோலி. இத்துடன் ஜாழ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது ஜாழ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.